அந்த குறிப்பிட்ட தருணம் வந்துடுத்தோன்னா அதே எண்ணம் அந்த உருவத்தை வந்து எழுந்து போ, கிளம்பு போ, எல்லாரும் கூப்பிட்டு போகலாம், சாயந்தரம் போயிட்டு வந்துடலாம் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு கிளம்பு போகிறது. கரெக்டா? இப்படியாக மனம்ன்ற ஒரு பொருளை எடுத்த எடுப்பில் வந்து பார்க்க ஆரம்பிக்க வைக்கிறாங்க இதை கடந்தவங்க, இந்த உள்ள கடந்தவங்க. கடவுள்ன்ற அந்த உண்மையான அந்த வார்த்தை உள்ள கடக்கணும், மனத்தையே கடக்கணும். மனத்தை கடந்தால் நாமே பரம்பொருள், நாமே அதுக்கு அந்நியமாகவே இல்லது அப்படின்றதான் நம்ம நிறைய ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். வி வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். சரியா? மனிதன்றவங்கிட்ட மனம் வந்திருக்குங்க. அவன் ஒத்தந்தாங்க இந்த பிரபஞ்சத்தோட அவனுக்குள்ளே தான் பேசுகிறான். பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட கூட பேசலை, ஆனால் உள்ள பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். ஏன் பேசுகிறான்னு தெரியல, எவன் பேசுகிறான்னு தெரியல, ஆனால் உலகத்தை பற்றி தான் பேச்சு. அப்புறம் கடவுளும் அங்கே இருக்கார், எங்கேயோ உலகத்தில் இதில் இருக்கார், கைலாயமலையில் இருக்கார், இல்லாட்டி அங்கங்கே தீர்த்தஸ்தலங்களில் இருக்கார், அது இதில் இருக்கார். இங்கே இல்லை, மொத்தத்தில் நான்குள்ளே வாழணும் கிடையாது. நான் வந்து இதை பற்றி பேசுகிறவன், அந்த பேசுறது ஒரு வேகம் எடுத்ததுன்னா கிளம்பி ஓடுறவன், பரிதவிக்கிறவன், பயப்படுறவன், அழுக்கிறவன், சலிக்கிறவன், ஏங்குறவன், வெறுக்கிறவன், நல்லவன், கெட்டவன், பணக்காரன், ஏழை, இப்படிங்களெல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கும், வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். அந்த உணர்ச்சிகள் போட்டு போட்டு அந்த உடம்ப அதிரடிக்க வைக்கும். சரியா? இதுதான் மனம். இப்போ அடுத்ததுக்குவோம். ரெண்டாவது ஸ்லைடு கேள்வி பாருங்க. பிரபஞ்ச இருப்பை அறிவது யார்? ஹூ இஸ் அவேர் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த காஸ்மாஸ்? இது இருக்குல்ல, இது இருக்குன்னு சொல்லும்போது ஆக்சுவலா நம்ம இருந்துட்டு இருக்கோம், இருக்கிறவன் தான் அதை இருக்குன்னு சொல்றோம். உணர்ச்சி மயமா எண்ண மயமா இருக்கிறவன் தான் அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு நாளைக்கு அங்கே போகணும், அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நான் அப்படியா மாறணும், இப்படியா மாறணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கக்கூடாது, இந்த துன்பம் வரக்கூடாது, எல்லாம் சொல்றதெல்லாம் என்ன, பிரபஞ்சத்துக்குள்ள நம் இருப்பு மூலமாவே பிரபஞ்ச இருப்பையும் கண்டினியூஸா கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். புரியுதா? அதை பிடிச்சிக்காம நம்மளால வாழவே முடியாது. உள்ள இருந்தா தனிச்சு இருந்தா ஐயோ செத்தே போயிட்டோம் போல் இருக்கு, திங்கிங் இல்லைன்னா செத்தே போயிட்டோம் போல் இருக்குன்ற பயம் வந்துடும். சரியா? அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச இருப்பை அறிவது யார்? இந்த பிரபஞ்சம்ன்றதே என்னன்றதுக்கு தான் இந்த ஸ்லைடு பூரா கொடுத்துருக்கேன். அதை நேத்திக்கும் பார்த்தோம், இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ஃபைன் டியூன் பண்ணியிருக்கேன். மையத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உணர்ச்சி பிரபஞ்சம். உணர்ச்சின்னா என்ன? அசைவுகளால் தான் இருக்கும் தன்மையை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பது பேர் உணர்ச்சி. அணுத்துகள் ஏன் சுத்தணும், விறு 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 விறுவிறுன்னு ஏன் எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கணும், கொடுத்துட்டு அப்படியே டிப்ளீட் ஆகி திருப்பி ரீசைக்கிள் ஆகுது, திருப்பி ரீசைக்கிள் ஆகுது. அணுத்துகள்கள் புதுசு 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 புதுசாக வந்துட்டே இருக்கு. அணு வந்துட்டுருக்கு, அணுத்துகள்கள் விசைகள் மாறின்ட்டு இருக்கு. புவி இருப்பு விசை எப்போ எங்கிட்டு இருக்கு, எலக்ட்ரோ இது மின்காந்த அலைகள் எப்போ வேலை பண்ணிட்டுருக்கு, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்குது. மொத்தம் 118 பஞ்சபூதத்தை சேர்ந்த எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவா, பஞ்சபூதங்கள் 118 வகையறால கார்பன் ஆட்டம்ஸ் ஆகும், ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆகும், என்னென்னவோ கம்ப்ளீட்டாக கெமிக்கல்ஸ் ஆகும், கேஸஸ் ஆகும், இந்த பிரபஞ்சம் பூரா. இது பேர்லாம் என்ன? உணர்ச்சி. த காஸ்மாஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக வந்து பிரபஞ்சம் பூரா அடைச்சா போல இருக்கு. அந்த அடைச்சா போல இருக்கிற அந்த உணர்ச்சிக்குள்ள இந்த நம்மளுடைய நான் மொத்தம் ஒரு தலைவர் தனியாக நிற்கிறார். இப்படி கையை வச்சுட்டு மனம் இன்மையால் இதில் என்னென்னலாம் இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். அணு ஃபஸ்ட்டு, அணுத்துகள்கள் இல்லாத பிரம்ம இதுவே கிடையாது. அணுவே அண்டம், பேரண்டம், காஸ்மாஸ். ஸோ அணுத்துகள்கள் தான். அணுத்துகள்கள் கீழே இருக்கிறது பேர் சாரி அணுக்கு கீழே இருக்கிறது அணுத்துகள்கள். அணுத்துகள்கள் கீழே இருக்கிறது விசைகள். அந்த விசைகளுக்கும் கீழே இன்னும் நிறைய ஃபீல்டெல்லாம் இருக்குன்றா, நிறைய ஃபீல்டு. அவள் கண்டுபிடிக்க போக போக மண்டை வெடிக்கிற மாதிரி வருது அவளுக்கு. அப்புறம் வந்து இந்த அணு வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஆகும்பொழுது அது என்ன ஆகுது, ஜடத்துக்கு உண்டான
ஒரு ஒரு நீர்த்துளி வந்து H2O ஒரு மாலிக்யூல் அது. அதே மாதிரி ஒரு செல்லு வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட உயிரணுக்கள் ஒன்றா சேர்றது, அந்த உயிரணுவாக அதுக்கு மெசேஜை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, குரோமோசோம்ஸ் டிஎன்ஏன்னு அதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜ் கொடுக்கறது. உடனே நம்ம என்ன நினச்சிப்போம், இது வந்து எப்படியோ நம்ம உடம்புக்குள்ளேருந்து போகிறது போல் இருக்குது, அப்பாவும் அம்மாவும் வந்து அவ இது தாம்பத்தியத்தில் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அதுக்கு அதெல்லாம் ஊடுருவி அப்பவும் கிடக்கு. பிறக்க போகிற கொள்ளு பேரன் ஏழு பேரன் அவன் இன்னொரு 2050 பிறக்க போகிறவன், 2100 பிறக்க போகிறவன், 2200 பிறக்க போகிறவன், இந்த நம்பர் எல்லாமே பைத்தியகார்த்தனம் டு த கோர். எந்த மாட்டுக்கிட்டையாவது போய் நம்ம எதாவது சொன்ன, நீ நாளைக்கு வா இன்னைக்கு ஆகாரமே இல்லை போ அப்படின்னு சொன்னால் எதாவது புரியுமா அதுக்கு? ஆனால் நம்மளுக்கு எல்லாம் நாளைக்கு நாளைக்குள்ளே நீ கொடுத்தாகணும் எனக்கு அந்த பணத்தை. நாளைன்றது வந்து நம்மளுக்கு வந்து அறுதியிட்ட ஒரு சயின்ஸாக நம்மளை பிடிச்சின்னு இருக்கீங்க. எல்லாம் என்ன உள்ளுக்குள்ள செய்திகள், விஷயங்கள், எண்ணங்கள்லாம் என்ன விஷயங்கள். ஆனால் விஷயங்கள் வந்து உயிர்கூறுகளாகவே நிற்கிறது, உயிர்கூறுக்கெல்லாம் ஒளி கொடுக்கறது. எத்தையாவது கொஞ்ச நேரம் பேசுங்களேன், பேசினா என்ன அலைவினஸ் வர மாதிரி. எதையாவது நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன், எதையாவது பேசுன்றுங்களேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? பேச்சு. பேச்சு என்ன? அதுவும் ஒரு அதிர்வு, அது ஒரு உயிர் பொருளை உயிரை கொடுக்கறது. அதான் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவன் சர்னு மயக்கத்துக்கு போகலாமான் இருப்பான், அப்படியே கோமாக்கு போயிடுவான், போகக்கூடாது. அதனால பண்ணுவாங்க, தட்டி தட்டி பேசுங்க, ஏய் முடிச்சுன்றது முடிச்சுன்றது, தூங்கிடாத 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 தூங்கிடாதேன்னு வாங்க. என்ன உள்காயம் என்னன்னு தெரியல, இதுக்கு எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க, ஐசியூக்கு எடுத்துன்னு போயிட்டுருக்காங்கன்னா முடிச்சுன்று முடிச்சுன்று முடிச்சுன்று. ஏன்னா அது சொருகிறதுக்கு தான் போகும். ஆக்சுவலாக டெத்து வந்து ஒரு மேட்டரே இல்லை, ஆனால் அதை பற்றி மனம் வச்சுட்டுருக்கிற கற்பனைகள் வந்து அப்படியே ஏண்ட. ஏன்னா பிரபஞ்சத்தை இந்த பூராத்தையும் நானாக நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குது இந்த ஆள். அதனால தான் அவ்வளோ பயம். அஞ்சறிவு வரைக்கும் வந்து பிறப்பு, நோயுறுதல், மரணித்தல் சகஜம், சகஜம். நம்மளும் சகஜம்னு நம்மளுக்கு தெரியாது, அதை தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அணு அது மாலிக்யூலாக மாறுறது, மாலிக்யூலில் வந்து மனம் வந்து கிளியராக செய்திகளை வச்சு, அதாவது மாலிக்யூலே மனத்தில் தான் உற்பத்தி ஆகுது, பிரபஞ்சமே மனத்தில் தான் உற்பத்தி ஆகுது. திருப்பி மனம்ன்றது என்ன? நம்ம மனம்தான், நம்மளுடைய மனம்தான் கடவுளுடைய மனமும். நாம் மனமாக இருந்தோம்னா கடவுளையே மறைச்சுடுறோம், நாம் மனத்தை விலக்கிட்டோம்னா கடவுளாகவே நாமே ஆகிவிடுவோம். துப்புரவாக ஸ்பஷ்டமாக தெரியும், அதில் சர்வசாதாரணமாக ஞானிகள் வாழ்ந்துட்டுருப்பார். பிரபஞ்சத்தில் இந்த மெட்ராஸில் இப்போ இன்னும் எவ்வளோ வெயில் அடிக்கிறதோ எவ்வளோ வெக்க இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஞானியுடைய உடல்லையும் அவருக்கும் தெரியும். ஆனால் அதை பேசி அதுவாக இருக்க மாட்டார், உள்ளுக்குள்ளே அவர் மாட்டுக்கு இருந்துட்டுருப்பார். அவரும் ஒரு பசுவும் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அவர் முழு ஞானமாக இருப்பார். அவர் எப்படி மனத்துக்கிட்ட சங்காத்தமே கட் பண்ணி வச்சுருப்பார், ஸ்னாப் பண்ணி வச்சுருப்பார். மனம்னே ஒன்று இருக்காது, அவர்கிட்ட எரிஞ்சு போயிருக்கும். நம்மளை மாதிரி தான் உடம்போட எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் டாய்லெட் போகணும், அவருக்கும் தூக்கம் வரும், தண்ணி குடிக்குவார், எல்லாம் நடக்கும். நம்ம உடனே ஆன்மீகம்னு உடனே என்ன பண்ணுவோம், என்னமோ ஒரு அசகாய சூற வேலையெல்லாம் பண்ணணும், சித்து வேலையெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் கூட இருக்குது இல்லையா, எல்லா சகலமும் இருக்குது. அதுவானால் அதுவாவார் அதுவே காண்பிக்கும், அனைத்தையும் எல்லாத்தையும் காண்பிக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள் அது, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு தெளிவு அடிப்படை. ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கைக்கும் 24 மணி நேரம் வாழ்க்கை இருக்குது, 24 மணி நேரம் வாழ்க்கையும் மனம் ஒழிச்சுட்டுருக்கிற ரெண்டு நிலைகள், நனவு கனவு, மனமே அற்ற நிலை தூக்கம், இதுக்குள்ளேயே வளைய வந்துட்டுருக்கோம். இது என்றைக்கோ இந்த உடம்பு போன பண்ணுவோம் கண்டினியூ ஆக போகிறது, கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போவே நம்ம விதைகளை தூவிண்டே இருக்கோம், நம்மளுடைய அந்த எண்ண ஓட்டங்களுடைய வேகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாகவே நம்ம வந்து விதைகளை தூவிண்டே இருக்கோம் நம்மளுடைய ஃபியூச்சர் பாடிக்கு, புரியுதா? அதனால தான் எண்ணங்களை நிறுத்தணும், கட்டாக்கட்டையாக வந்து எண்ணங்கள்ன்றதுனுடைய தன்மையை ஃபஸ்ட்டு உணரணும். யாருக்கு எண்ணங்கள்,
எண்ணுபவன்றவன் எவன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்கு அடிப்படை வந்து அதுவே தான், அந்த எண்ணம் தான் இங்கே வந்து மாலிக்யூலாக மாறுறது. இந்த மாலிக்யூல் வந்து என்ன, உடம்பு கொடுக்கறது அவ்வளோதான். இல்லாட்டி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கா? இந்த உடம்பை விட்டு இறந்தவர்கள்லாம் சோக்கால்டு இறப்பே அதுதானே, இந்த உடம்பு இருக்காது, அவர்களெல்லாம் அப்படியே இருக்காங்க. அப்படி 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 அப்படியே அந்தந்த கான்செப்ட்ஸா, அந்தந்த ஐடியாஸா, அந்தந்த கன்க்ளூஷன்ஸா, அந்தந்த இது சட்டத்திட்டங்களா, அந்த மனம்ன்ற அகந்தை நான் எப்படிலாம் வச்சுட்டு இருந்ததோ அப்படியே அங்கே அரசியல் பண்ணணும்னா அரசியல் பண்ணிட்டு, ஆக்ட் பண்ணணும்னா ஆக்ட் பண்ணிட்டு, பட்டிமன்றம் எடுக்கணும்னா பட்டிமன்றம் எடுத்துட்டு, நல்லது பண்ணணும்னா நல்லது பண்ணிட்டு, அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்குது பொறுமா. மொத்தத்தில் அதுவும் ஒரு கனவு நிலை. ஸோ இங்கே வந்து மனம் இல்லாத ஒரு 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 சனமும் இல்லை, ஒரு பிரதேசமும் இல்லை, எல்லா இடத்தையும் மனம் வியாபிச்சிருக்கு. அதனால தான் பிரபஞ்சமே இருக்குது. சரிதா, நம்ம எங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம், ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து நம்மக்கிட்ட தான் சுவிட்ச் ஆன் ஆகுது பிரபஞ்சம். எப்படி நம்ம மனம் சுவிட்ச் ஆன் ஆச்சுன்னா பிரபஞ்சம் சுவிட்ச் ஆன் செய்யப்படுகின்றது. பொறுமா. இப்போ இன்னொரு விஞ்ஞான உண்மை என்னென்னா, இதுக்கு நடுவில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிற உண்மையே, ஆகாசத்தில் ஒரு மூலையை மாத்திரம் நல்லா ஃபுல்லாக அது எங்கேருந்து ஆரம்பிக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வச்சு இது பார்த்தாங்க. பார்த்தப்போ அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, அடாடா நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள், இந்த சூரிய குடும்பம், எங்கெங்கயோ இருக்கிற நட்சத்திர கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கேலக்சிஸ், பால்வெளிகள், அண்டங்கள், யூனிவர்சஸ், இது எல்லாமே 5% தான் இருக்குது. இன்னும் 95% பார்வைக்கே அகப்படலைப்பா. ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்வைக்கே அகப்படலை. அதை பார்த்துட்டுருக்க என் பார்வைக்கு எப்படி அகப்படும், அதுக்கே அகப்படலைன்னா எனக்கு எப்படி அகப்படும். அப்படி வந்து இவங்க வந்து 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் வந்ததுன்றதுல 13.3 பில்லியன் வருடங்கள் வரைக்கும் போயிட்டாங்க. போய் கண்டுபிடிச்சது என்ன, 5% தான் இங்கே வந்து தோற்றத்திலேயே இருக்குது, மீதியெல்லாம் பயங்கர இருட்டு வெளி. அந்த இருட்டு வெளியில் டார்க் எனர்ஜி அப்படின்னு 70% இருக்குது, 25%, இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 95% வந்து கம்ப்ளீட்டாக நாட் அவைலபிள். கண்டுபிடிப்புகள் எல்லாமுமே வந்து அவைலபிளில் தான் பண்ணிட்டுருக்கோம் நம்ம. ஒரு ஒரு கிரவுண்டை கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஒரே ஒரு சென்ட், இந்த 400 ஸ்கொயர் ஃபுட்டில் இந்த 10x10 ரூம் தான் உங்களுக்கு அந்த ஏரியாலாம் நீங்கள் போய் பார்க்கக்கூட கூடாது, அது உங்கள் சம்மந்தப்பட்டதே இல்லை. அங்கே போனீங்கன்னா தொலைச்சு கட்டிடுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒருத்தன் சொன்னான்னா இப்படி இருக்கும், அப்படி தான் வச்சுருக்காரு பரம்பரு. வருமா, இந்த 95% நீ இருக்கவே, நீயே இருக்க, நீ இல்லை அதில், நீ இல்லை உனக்கும் அதுவும் இல்லை. சமுத்திரத்திலேயே பிறந்து சமுத்திரத்திலேயே நீந்தின்னு இருக்கிற மீனுக்கு நிலமே இல்லையோ, ஒன்றும் அதுக்கு நிலம் இல்லை. நிலன்றதை பற்றி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இல்லை, நிலத்துக்கும் மீன் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இல்லை, அப்படி தானே இருக்கு. அதே போல் இந்த 95% வந்து பிரம்மாண்டம் இப்படி தான் இருக்கு. இது வந்து ஒரு விஞ்ஞான உண்மை. ஆனா இதையும் சேர்த்து இது உணர்ச்சி பிரபஞ்சமாவே இருக்கிறது. உணர்ச்சினா என்ன, 5 பூதங்கள் எல்லாம் வந்து உணர்ச்சி மயமா இருக்கு. காற்றுக்கு விதவிதமான உணர்ச்சி இருக்குல்ல, புயலா அடிக்கிறது, தென்றலா வீசுறது, பருவ காலங்கள்ல டிசம்பர் மாசம் நவம்பர் மாசத்துலேருந்து ஜனவரி வரைக்கும் குளிர் காற்றா இருக்கு, மார்கழி மாசத்துல ஏப்ரல் மாசத்துல அக்னி நட்சத்திரம், மே மாசத்துல அக்னி நட்சத்திரம் அப்படிலாம் இருக்கு. இன்னொரு காலத்தில் மழை காலமாக இருக்குது, காற்றுக்கு இருக்குது உணர்ச்சி, அக்னிக்கு இருக்குது உணர்ச்சி, அப்பேரண்ட்டு சுடுறது, நெருப்பு சுடுறது, அப்புறம் வெளிச்சத்தை கொடுக்கறது, வெளிச்சமும் ஒரு உணர்ச்சி. கரெக்டாக ஒன்று பொருள் தெரியல, என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லைட்டை போடு, சுவிட்ச் ஆன் பண்ணு அப்படின்றோமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன எடுத்து மனத்துக்குள்ளே போர்ஷன் 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 போர்ஷனாக ஏகப்பட்ட மெசேஜஸாக இருக்குது, இந்த உலகத்தை பற்றிய மெசேஜஸாக இருக்குது. அது பாப்ப பாயிண்டே இருக்குது, பாப்ப பாயிண்டே இருக்கிறதுக்குள்ள இந்த நான் போய் ஒட்டிக்கிறது. புரியுதா? எனக்கு தானே தாகம் எடுக்கிறது, நீங்க மட்டும் தண்ணி குடிச்சுட்டு இருக்கீங்க, முதல்ல எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. புரியுதா? அந்த நான் வந்து அந்த உணர்ச்சியை வந்து தன்னோடதா எடுத்துக்கிறது, உடனே 4 பேர்கிட்ட சண்டை போடுறது, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் வெளில சண்டை போட்டதை உள்ளே வச்சுட்டுருக்கு. மொத்தத்தில் உள்ளே இருக்கிற சமாச்சாரம்லாம் கந்தர்கோளம் பண்ணுறதுன்றதுனால தான் அவன் என்ன சொல்லிட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் எல்லாரும் அழகான அற்புதமான வந்து உள்ளேயே கடை உள் இந்த சைடு ஜட பிரபஞ்சம், சுய அறிவு கிடையாது, எந்த அறிவுமே கிடையாது இருக்கு. அதை போய் நீ உனக்கு வேலை இல்லைன்னா அதை போய் எதனா பண்ணிட்டுரு, ஆனால் அது ஒன்றும் ஜடம், அது பேசலை, நீ தான் பேசின்னு இருக்க.
நீயும் உள்ள விட்டுன்ட்ட, உள்ளா இருக்க, அதனால உள்ளு வந்து அதோட ரிலேட் பண்றது. உள்ளு பூரா வெளி பிரபஞ்சமா உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதை தவிர என்னங்க இருக்கு, நீங்களே நினைச்சு பாருங்களேன். ஒரு 2-3 மினிட்ஸ் கண்ணை மூடி பண்ணுங்க, கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே கண்ணாடி கட்டி வச்சுருங்க. நீங்க கரெக்டா சின்சியரா பண்ணியிருந்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க இந்த கொடுத்துருக்கிறது கரெக்டா நடந்திருக்கும். இந்த எல்லாம் வந்து உயிரினங்கள், ஒரு செல்லு அமீபா இது. அது ஆக்சுவலா இது ஒரு பாக்டீரியா, அதை எடுத்து நான் அமீபாவா காமிச்சிருக்கேன். ஒரு செல்லுன்னா என்ன, ஒரே ஒரு உயிரினம் இருக்கு. நம்மளதெல்லாம் என்ன, ட்ரில்லியன் 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 செல்ஸ் விறுவிறுன்னு கட்டும், கட்டும், எனர்ஜி கொடுக்கும், போயிடும். எல்லாத்துக்குள்ளேயும் மனத்தினோட ஃபுல் மெசேஜ் இருக்கும் அதுக்குள்ள. ஏன்னா நம்ம ஒரு செல்லுலேருந்து தான் இப்போ ஏற்பட்ட ஆளாக உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு செல்லு வந்து கற்பக்கோடி வருஷ வாசனைகளோடு வந்திருக்கு. வம்சாவளி எல்லாம், பிராணிகள், ஜந்துக்கள், பிரபஞ்சமே உள்ளே உட்காந்துட்டு இருக்கு அந்த ஒரு செல்லில். எல்லா செல்லுலையும் இருக்கு. ஆனால் ஒரு யானையை யானையாக போடுறது வந்து அந்த அளவுக்கு அனுபவங்களை அது அடையணுன்றதுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிகராகுது. நான் வந்து இந்த பெயரை வச்சுக்கிட்டு இவனாக பிறந்து இப்படிலாம் நான் அனுபவிக்கணுன்றது ஆல்ரெடி என்னுடைய செல்லுக்குள்ளே முதல் செல்லுலேயே ஆரம்பிச்சிடுது. இது வந்து எவ்வளோ மூச்சு விடணும், உடம்பால் எவ்வளோ மூச்சு விடணும், எண்ணங்களால் எவ்வளோலாம் தவிக்கணும், எதிர்பார்ப்பு மயமாக இருக்கணும், இல்லாட்டி எண்ணங்களை ஆராயணும், விசாரம் பண்ணணும், எல்லாமுமே பாஸ்ட். ஒருமா ஞானமே பாஸ்ட்டு தான் ஆக்சுவலாக. ஆனால் ஞானம் வந்து பாஸ்டாக இருந்தாலும் அவ்வளோதான், அவன் வந்து எஸ்கேப் ஆகிடுறான். தன்னை உணர்ந்தவன், தன்னுடைய சொரூபத்தை உணர்ந்தவன், அது எங்கேயோ இல்லை, இது ஆரம்பிக்கிற இடத்துலையும் இருக்கு. ஒரு செல்லுக்கு உயிர் எங்கேருந்து வருது? இப்போ நீங்கள் இருக்கிறதே நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்கள? ஒரு யோசனை வந்தது தானே. நான் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்டேன்னா உள்ளுக்குள்ள நீங்களா பதில் சொல்லிப்பீங்க, இல்லாட்டி எனக்கு பதில் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த பதில் கொடுக்கும் பொழுது நீங்கள் உயிர்மயமாக ஆகுறீங்க. உங்கள் உடம்புக்கே ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க, உயிர்ப்பினோட அங்கீகாரத்தை கொடுக்குறீங்க. இதுதான் ஆக்சுவலாக உயிரின் ரகசியம். இப்போ நான் பேசுறது, நான் கேள்வி கேட்கறது, இதெல்லாம் எப்படி என்னுடைய புத்தி மூலமாக நான் உணர்ந்தது, அதை வந்து அது செலுத்திக்கிட்டு இருக்கு. அதை நான் வாய் வழியாக பேசுறேன். உங்களுடைய புத்திக்கு போய் சென்று அடையிறது எது மூலமா? புலன்கள் வழியா, காதுன்ற புலன்கள் வழியா, கண்ணுன்றது வழியா, என்னுடைய பேச்சையும் என்னுடைய வடிவத்தையும் பேசும் பாவத்தையும் எல்லாத்தையும் சிங்க் பண்ணி ஒரு செகண்ட்ல அப்படியே உள்ள வாங்குறீங்களே, அதுவும் ஒரு உயிர்ப்பு. நினைப்பு ஒரு உயிர்ப்பு. தனியா நீங்க உட்காந்து படுத்துட்டு எதையோ காட்சிகள் எல்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் உயிர்ப்பு. இல்லாட்டி இந்த உடம்புக்கு என்னங்க அர்த்தம்? நம்ம என்ன இல்லை, எல்லாத்தையும் தூக்கி உடம்பு மேல போட்டோம். உடம்ப வெளியில ட்ரீட் பண்றாங்க. உடம்பே யாரோடது? அதுக்கு சுய அறிவு இருக்கா? அது இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்தது, இந்த உணர்ச்சி பிரபஞ்சத்தை சேர்ந்தது. நீங்க முழிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் குளிர் தெரியும். தூக்கத்தில் தூங்க போயிட்டீங்கன்னா மனம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த குளிரை உணர்றதுக்கு கூட மனம் இல்லை. அப்போ வேற யாராவது தான் வந்து போத்திட்டு போவாங்க, கரெக்டா? டாக்டர் இது சர்ஜரி பண்ணிடுங்க அப்போதான் எனக்கு இந்த வலி போகும் அப்படின்னு நம்மளே நம்ம உடம்ப ஒப்படைக்கிறோம் டாக்டர்கிட்ட. அப்படியே வெளியே போய் ஒப்படைக்கிறோம், அனஸ்தீஷியாவுக்கு ஆட்படுறோம். நம்மளை இல்லாமல் பண்ணுறாரு, நம்ம மனம் இல்லாமல் சாகடிக்கிறார் ஆக்சுவலாக ஆப்ரேஷன் டேபிளில். அந்த கேப்பில் 4 மணி நேரமோ 2 மணி நேரமோ சர்ஜரி பண்ணிட்டு திருப்பி வந்து மனம் வழியாக உயிர் புகுகிறது, கான்சியஸ்னஸ் வருதுன்றா. கான்சியஸ்னஸ்ன்றது என்ன? அது கான்சியஸ்னஸ் நம்மளுக்குள்ள தினம் எழுந்துக்கும் போது எப்படி வருது? உடம்பு அப்புறமா தான் அசைகிறது. ஃபஸ்ட்டு நினைவு, நினைவுக்கு முன்னாடி நான்ன்ற உணர்ச்சி சரசர சரன்னு நடக்கிறதுங்க. நான் உணர்ச்சி மனமாக புகுகிறது, அப்புறம் உடல் உணர்ச்சி வருது. ஃபஸ்ட்டு நான் வந்துடுது. திருப்பி அந்த வர நான் வந்து எப்படி வருது, ஏன் வருது, எங்கே மறையிறது, இதெல்லாம் தான் நம்ம பண்ணுறோம். அது வரைக்கும் தான் நம்ம போக முடியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போகக்கூடியவர் நீங்களே. ஆனால் அவ்வளோ தூரம் கொண்டு போய் நான் நிறுத்திடுறேன் உங்களை. பொறுமா
அதை நான் பண்ணிட்டுருக்கேன். உங்களை கரெக்டான ஆரம்ப இடத்துலையே, நீங்கள் உதிக்கிற இடத்துலையே கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் நான் பண்ணிவிடுறேன். மீதி பொய்களெல்லாம் உரிச்சு உரிச்சு காமிச்சிடுறேன். பிரபஞ்சமே பொய்யா இருக்குது. இந்த ஒரு சில அமைப்பாக்கு தான் இருக்கும் தெரியாது, இந்த யானைக்கு தான் இருக்கும் தெரியாது, அஞ்சு பூதங்களுக்கு தான் இருக்கும் தெரியாது, ஆட்டமுக்கு தான் இருக்கும் தெரியாது. சுய உணர்வற்ற பிரபஞ்சம் இது. மனம் இல்லாமையால் தம் இருப்பை இவைகள் அறிவதில்லை. இதுதான் பதில் கொடுத்துருக்கேன். பிரபஞ்ச இருப்பை அறிவது யார்? மனமின்மையால் ஐந்தறிவு உயிரினங்கள் வரை தம் இருப்பையும் பிரபஞ்ச இருப்பையும் அறிவதில்லை. ஒரு மாடு கண்ணுக்குட்டி போடுறதுன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் ஒன்லி கன்சர்ன்ட் அபவுட் வேர் டு கெட் த மில்க், ஃப்ரம் வேர் ஐ ஷுட் கெட் த மில்க். தேடி தேடி அம்மாவை சுற்றி வருது, அம்மாவை டைரக்ட் பண்ணுறது, மடியை நோக்கி போகிறது, சாப்பிட்றது. அதுக்கப்புறம் அம்மா கூடயே ட்ரைனிங் போய் வெள்ள புல்லெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறது. பொண்ணாக்கு அது இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிற மாட்டுக்காரன் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறது. அதனுடைய பிரபஞ்சம் உள்ளதானே, ஃபிக்ஸ்டு தானே, உணர்ச்சி அடுத்த உணர்ச்சி அடுத்த உணர்ச்சி அடுத்த உணர்ச்சி அடுத்த உணர்ச்சி அடுத்த உணர்ச்சி ஃபுல் ஸ்பேன். அந்த உணர்ச்சி செய்தி மயமாக இருக்கு. தப்பாக எந்த ஒரு காரியத்தையும் அது பண்ணிவிடாது. விஷச்செடியை போய் சாப்பிட்றது எந்த பசுவும் எந்த மாடும் சிக்கலில் போய் மாட்டிக்காது. நம்ம மனுஷன் கண்டுபிடிச்ச வண்டியில் தான் அடிபடுமே தவிர, இயற்கையாக இருந்தப்போ அது மாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தது. துஷ்ட மிருகங்களால் சாத்வீக மிருகங்கள் வேட்டையாடப்படுவதெல்லாம் சகஜமாக நடந்துட்டு இருந்தது. ஏன்னா அதெல்லாம் அதனுடைய இயற்கை, அதில் தப்பு சரியே கிடையாது. இங்கே மனித மனம்தான் புத்தி வழியாக அவர்களுக்கு உண்மையை அறியாததுனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வெளில வாங்க, வெளில வந்து நில்லுங்க, வெளில வந்து நில்லுங்க. வீட்டின் படம் நம்மளும் வெளியிலேயே எல்லாத்தையும் போட்டு ரோப்புறோம். பிறக்கும்போது 2 வயசுக்கே என்ன டார்கெட்டு? இவன் டாக்டர் ஆகிடணும், இவன் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகிடணும், கோடிகளில் சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு பணம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த குழந்தை. அங்கேருந்து ஆரம்பிச்சிருவாங்க இவங்க, இவங்களுடைய மோட்டிவை மனத்தை போட்டு நிரப்புறோமோ இல்லையா? பணத்தால் நிரப்பணும்னு பார்க்குறோம், அதிகாரத்தில் நிரப்பணும்னு பார்க்குறோம், கௌரவத்தினால் நிரப்பணும்னு பார்க்குறோம், மரியாதை அது இது என்னவோ சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு மனத்தை, புரியுதா? ஆ மொத்தம் எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடாது, மனம் எதுவோ பிஸியாக இருந்துகிட்டே இருக்கணும், புரியுதா? இது என்ன உணர்ச்சி மயமான பிரபஞ்சம். அதில் கிட்டத்தட்ட நம்மளும் அப்படி தான் ஆயிட்டோம், மனிதனும் அப்படி ஆயிட்டான். மனமின்மையால் 5 அறிவு உயிரினங்கள் வரை தம் இருப்பையும் பிரபஞ்ச இருப்பையும் அறிவது இல்லை. அப்படின்னால பிரபஞ்சத்தை அறிவது யார்? பிரபஞ்ச இருப்பை அறிவது யார்? 6ஆம் அறிவான இது மூலமா அறியறோங்க. உணர்ச்சி மூலமா கூட நம்ம பிரபஞ்சத்தை அறியல, உணர்ச்சி பாஷையா மாறணும். ஒரு குழந்தைக்கு வெறும் என்னடா எதுக்குடா அழறேன்னு சொல்ல தெரியாது, என்னன்னு பாஷை வரல அதுகிட்ட. எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறான், ஏன் இப்ப அழறான்? இன்னும் குழந்தையா இருந்ததுன்னா, இதுவாவது 2 வயசு குழந்தைய சொல்றோம், 6 மாசம் குழந்தை அழுதுன்னா என்ன, ஏதோ ஒரு உணர்ச்சினால அழுது அழறது. மொத்தத்தில் அடிப்படை வந்து பிரபஞ்சம் பூராவுமே உணர்ச்சி தான். உணர்ச்சிகளே உள்கடந்த பொருள் இல்லை, பொறுமா. உள்கடந்து நம்ம உள்ள போனோம்னா அது கிடையாது. ஆழ்ந்த உரத்தில் என்ன உணர்ச்சியில் இருந்தோம்? ஏதானும் ஒரு சென்சேஷன் இருந்ததா? எதை பற்றியாவது, நானை பற்றியோ, என்னுடைய இதை பற்றியோ, மனத்தில் தேசத்தை பற்றியோ, காலத்தை பற்றியோ, எல்லாம் எதையாவது பற்றி இருந்ததுன்னா தூங்கியிருக்கவே மாட்டோம். ஏன் அவைகள் எண்ணங்கள் அங்கு இருக்கின்றன எப்பொழுதும்? ஏன்னா நம்மளுடைய அறியாமையினால். என்ன அறியாமையினால? நம்மளுக்கு மூலம் என்னன்னே தெரியாது. அதுக்கு வேண்டிய வகையில் இங்கேயும் எதுவும் நடத்தப்படவில்லை, சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. உணர்ந்தவர்களும் இல்லை. உணர்ந்தவர்கள் நிறைய பேர் மௌனிகளாக போய்விட்டார்கள், எடுத்து கூறவில்லை. ஆனால் அது இருந்திருக்கு, அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அவங்களால தான் அந்தந்த மதங்களும் உருவாயிருக்கு. அவங்க தான் அனுபவிச்சாங்களே தவிர அந்த மதத்தில் இருக்கிறவங்க கூட அவங்க கூட அனுபவிக்கல. ஏன்னா அவங்க வந்து இதே விழிப்பு நிலை பிரபஞ்சத்திலேயே வாழ்ந்துன்னு மனத்தையும் புத்தியும் உபயோகிக்கிறதுனால அது வழியாகவே பார்த்து பார்த்து ஓ இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு குருடன் யானையை கண்ட கதையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிறவி குருடர்கள் யானையை பார்க்குறதுனா எப்படி நினச்சி பாருங்க.
ஒரு உயிருள்ள மிருகம், பெரிய மிருகம், அவருக்கு பிறந்ததுலேருந்தே ஆகாசமே தெரியாது, தன்னூர்வமே தெரியாது, மனிதன்றவன் எப்படி இருப்பான்றது தெரியாது. எல்லாமுமே வார்த்தைகள் அவருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக மனம்தான், உணர்ச்சி கொண்ட புத்தி கூட கிடையாது, அகந்தை கூட கிடையாது. அதனால தான் ஒரிஜினலாக கூட ஆசை இருக்காது அவங்களுக்கு. எல்லாமே கற்பனை வாழ்க்கை. இப்போ சொல்லிக் கொடுக்கப்படுற ஆன்மீகம் எல்லாம் கற்பனை, கற்பனை வாழ்க்கை. பிறவி குருடர்கள் வந்து ஆன்மீகம் போய்த்து கொண்டிருக்கிறார்கள். அறுதிட்டு சொல்லிட முடியும். ஏன்னா வெளியில் இழுத்துட்டு போகிறாங்க உங்களை. உங்களுக்கு ஒரு 15 மெத்தட் கொடுக்கும்பொழுது அவுட், அவர் அவுட் ஃபர்ஸ்ட், அவர் அவுட். நீ இதை பண்ண என்ன, இதை பண்ண நான் என்ன ஆவேன், நான் வெளியில் எதுவும் ஆறுத்துக்கு நான் இங்கே வரல, உள்ளே நான் யாருன்னு நீ சொல்லு. இதுதானே நம்மளோட கேள்வி. நம்ம போய் உட்காந்துக்கிறது இது, அது கேட்கக்கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதுதான் அடிப்படை பாவனை. ஆனால் அவர் அங்கே போகாததுனால, அதையே பார்க்காததுனால உடனே உங்களை தூக்கிக்கிட்டு கைலா மேலே கிளம்பிடுவார். ஆளுக்கு 5 லட்சம் ரூபா கட்டுங்க, பாதி தூரம் இதில் போகலாம், பிளேனில் போகலாம், அப்புறம் ஹெலிகாப்டரில் போகலாம். அந்த வலையை வர்ணிச்சு வர்ணிச்சு யாருக்கு வர்ணிக்கிறேன், அங்கேயே போய் முதல் நாள் ராத்தி தூங்க போகிறேன் கீழே டென்ட் அடிச்சுட்டு. அப்போ என்ன இறைவன் இல்லாமல் போயிட்டாரா? பஞ்சபூதங்களாங்க கடவுள், இதுவாங்க கடவுள். இதை அறிபவன் எவன்? அவன் எங்கே போகிறான் ஆழ்ந்த உறக்கத்தில்? ஒரு உடம்பு முடிஞ்ச உடனே எங்க போறான்? சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேத்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ? மாத்திரை போதும் உம்முள்ளே அறிந்து தொக்க வல்லீரில், சாத்திரப்பை நோய்கள் எது சக்தி முக்தி சித்தியே அப்படின்றார் சிவவாக்கியர். எல்லா ஸ்லோகமும் தெரியும், எல்லா தீர்த்த யாத்திரைகளும் பண்ணியிருக்கேன். நான் ஏறாத மேடை கிடையாது, பேசாத சொல்லாத ஸ்லோகம் கிடையாது. வேதங்கள் நாளும் அத்துப்படி. வேதம் படிக்கிற கணபாடிகள் டெஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்களாம், நடுவுலேருந்து எடுப்பாங்களாம் ஒரு லைன். அதை சொன்ன உடனே டக 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 டகன்னு அவர் சொல்லணும். அப்போ மாஸ்டர் ஓகே, அவர் வந்து வேதம் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டார்னு சீல் போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. எங்கேருந்து வேணால் பண்ணணும். அந்த மாதிரி சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரை, வேத்தி இறைப்புன்னு ஹார்ட் அட்டாக் வந்தபோது வேதம் வந்து உதவுமோ? அட்லீஸ்ட் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு எண்ணத்தை சும்மா அப்படியே பாருமோ, அதனுடைய லாஜிக்கலாக அது உதிக்காத நிலை, உதித்த நிலை, உதித்து நம்மளை வருத்துகின்ற நிலை, நாம மாறி நம்மை தவிக்க விடும் நிலை, அது கூடலாம் அப்படியே இருந்துட்டு அது அப்படியே மறைஞ்சு போய் இப்போ சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். இது நடாது புதுசு புது சிரிக்கிறவன் யார் இப்போ? அப்படின்னு மாத்திரை போதும் உம் உள்ளே அறிந்து தொக்க வல்லீரியல்னா என்ன, அது அப்படியே கரெக்டாக ஆங்கரிங் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. எண்ணுபவன் இல்லாமல் எப்படி எண்ணம் இருக்கும்? ஸோ எண்ணுபவன்றவனை உடம்பு கிடையாது, அவனுக்கு பெயரும் கொடுக்காதீங்க. ஆனால் எண்ணத்து மூலமாக முன்னாடி இருந்த அந்த ஸ்தலமே நம்மளை எண்ணுபவனாக இருந்திருக்கு, அந்த எண்ணமாக ஆயிடுச்சு இப்போ அப்படின்றது தெரியுது. அந்த ஸ்தலத்தை என்னன்னு பாரு, உதிக்கும் இடத்தை பாரு. அந்த மாதிரி மாத்திரை போதும், ஒரு மாத்திரை போதும் நீ இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா சாத்து இறப்பை, சாத்திரைப்பை நோய்கள் எது சாவு இறைப்பை நோய்கள் எது இறைப்பு, இறைப்பு தானே மூச்சு வேகமாக பிபி ஷூட்டப் ஆகி இதுவாகி ஏதோ ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. சாவு இறைப்பை நோய்கள் எது சக்தி முக்தி சித்தியே. எண்ணத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் போகிறோம், இல்லாட்டி உணர்ச்சிகளை பார்த்துக்கிட்டே இருந்தால் போகிறோம், இல்லாட்டி கவனிப்பவர்கள், வாழ்பவர்கள், பேசுபவர்கள், எண்ணுபவர்கள், அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாலும் போகிறோம். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், முள்ள 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 முள்ளமாக பார்ப்போம் ஃப்யூச்சர் கிளாஸஸில். சரியா? இப்போ இங்கே போயிடுவோம். மொத்தத்தில் 5 அறிவு வரைக்கும் இவைகளுக்கு இவைகளோட இருப்பும் தெரியாது. 5 பூதங்களுக்கே தெரியாதுங்க. நீங்கள் வசிக்கிற வீட்டுக்கு நீங்கள் தான் அவன், ஐயோ நான் எப்படி கட்டி வாழ்ச்சி சம்பாதிச்ச வீடு தெரியுமா, என்ன பாடுபட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு இது ஜாயினரிஸும் சரி,
இதுவும் பிளம்பிங் கனெக்ஷனும் சரி, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் சரி, ஸ்பீக்கர்ஸ் போட்ட விதம் சரி, லைட்டிங் வச்ச விதம் சரி, பார்த்து 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 6 மாதம் நான் ஒய்ஃபு பெரிய பையன் 3 பேருமா 2 லட்சம் ரூபா கிரவுண்ட் வாங்கிட்டார். கிரவுண்டு சீப்பு ஒரு கிராமத்திலே வாங்கிட்டார், சிட்டியை ஒட்டிய கிராமம் வாங்கிட்டார். பேங்க்கில் லோனை போட்டார், கொடுத்துட்டான். ஒரு பட்ஜெட்டை போட்டு கொடுத்தார், அவங்க கொடுத்துட்டான். அவன் ஒரு 20 லட்சம் கொடுத்துட்டான். இவனை வச்சு மேஸ்திரி வச்சு மேஸ்திரி தெரிஞ்சவரே கடைசியில் வாங்கிக்கிறான் ஜாமீன்னாரு. சரி, மொத்தம் எல்லா கணக்கெல்லாம் இங்கே 20 லட்சம் ரூபா லோன் வாங்கினார், மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி போட்டார். கடைசியாக கிரகப்பிரவேசம் ஒரு வாரம் கழிச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் நான்ன்றார். சாமி, நான் முதல்ல 1000 ரூபா வாங்கினேன், அதோட வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, நேற்று வரைக்கும் லேபர்ஸ் அது பார்த்து பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு ஒரு நோட்டில். பார்த்தா கடைசியில் சார் கிராஸ் டோட்டல் வந்து 25 லேக்ஸ்னு வருது, ஒரு 1000 ரூபா மைனஸ் பண்ணியிருக்காரு, 24,99,000 வருது. இதுதான் சாமி, ஓகே பேங்க் லோன் வந்து அது ஒரு 1 லட்சம், ஸோ 45 லட்சம் ரூபா ஆச்சு. எனக்கு பேங்க் லோனுக்கு வந்து அவன் 10 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டான், 20 லட்சத்துக்கு ஏதோ கட்டு. பார்த்தா இறங்க கட்டிட்டான். இப்போ இந்த வீடை வாடகை விட்டால் கூட இது வராது, ஏன்னா ஒதுக்குப்புறத்தில் இருக்குது. எனக்கு உன் கூலி எப்படி செட்டில் பண்ணுறதுன்னே தெரில. கிரகப்பிரவேசத்தை நீயே என்ஜாய் பண்ணிக்கோ, அதான் சாவி. இது உன் வீடு, என் வீடு அல்ல. அதுக்கு சேலரியிலேருந்து போகிறதுக்கு தான் எனக்கு திராடி இருக்குது. இதை வீட்டை வாடகைக்கு விட்டு உனக்கு கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தா நீ வெடிச்சு போயிடுவேன். உன் சபத்து நீயே வித்துக்கோ, ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததால் எனக்கு கூடும், நேரம் கொண்டு போய் நான் லோன் அடைச்சிக்கிறேன். இவ்வளோதான் மிஞ்சி இருக்கு. கரெக்டா கொத்தனா இருக்க வீட்டை வித்து கதை. ஆனா பட்டது என்ன, 6 மாசம் ராத்திரியும் பகலும் ஆம்படியானும் பொண்டாட்டியும் பையனுமா உட்காந்து பிளான் ஆன பிளான் மாத்தி, பணமான பணம் அங்கேயும் இங்கேயும் புரட்டி கிரட்டி, நாளைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி அந்த ரேஸை ஓட்டிட்டு வந்து இங்கே வந்து நிறுத்தினாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் பெரிய மயக்க கூத்து. இதில் வந்து 6ஆம் அறிவான மனம் எண்ணங்கள் கொண்ட மனிதனே தன்னையும் பிரபஞ்சத்தையும் சுட்டறிகிறான். இப்போ கூட நம்ம என்ன, நம்ம சுட்டறிதல்னா என்னங்க அர்த்தம், அதில் ஒரு ஃபீலிங் இல்லை, உண்மையான ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா இந்த பொருள் வந்து பேனான் பேருன்னு வச்சுக்கோங்க, பேனான்னா இந்த பேனான்ற பேர் வந்து அந்த பொருள் இல்லை, ஆனா இது என்னோடதுன்றதுல நான் வந்து சுகிக்கிறது. பொருள் எங்களோட வீடை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம்னா ஜாலியாக நினைச்சுட்டு இருக்கு. சுட்டறிதல்லையே இவ்வளோ சந்தோஷம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், இது வந்து எப்படி சந்தோஷமாகும்? அது ஒரு ஓசை. பணம் பேங்க்ல இருக்கிறதுன்றது ஒரு ஓசை. பிரபஞ்சமே எல்லாருமா சேர்ந்து இதை சத்தியமாக்கிட்டோம். புரியுதா? எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர ஏமாத்தின்னு எல்லாரும் சத்தியமாக்கிட்டோம். எல்லா ஒப்பீனியன்ஸும் உள்ளுக்குள்ள அர்த்தமே இல்லை. ஏன்னா எண்ணுகின்ற எண்கிட்டேயே வந்து உள்ள ஆள் இல்லை, உண்மையா ஆள் இல்லை. என்ன பிரபஞ்சத்துக்கு சுய இருப்பு இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் சுய இருப்பு இல்லை, மனுஷனுக்கும் சுய இருப்பு இல்லை. எப்போ ஆழ்ந்த உறக்கத்துல விழிச்ச பிறகு மாத்திரம் எழுந்துக்கிறது வந்து அது சுய இருப்பு இல்லை, அது பொய் இருப்பு. அது ஒண்ணுத்த தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இவன் என்ன சொல்றோம், 6ஆம் அறிவான மனம் எண்ணங்கள் கொண்ட மனிதனே தன்னையும் பிரபஞ்சத்தையும் சுட்டறிந்து கொண்டிருந்தான் இருக்கான். அவன் ஒரு ஃபுல் ஆஃப் பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இவன் இங்கே இருந்து இந்த இன்ஃபர்மேஷனுக்கே இவன் உயிர் எடுக்கிறான். பிறவி எடுக்கிறது எங்கேருந்து எடுக்கிறான்? நீ பிறக்காமல் இருக்க முடியாது, நீ இன்றைக்கி எழுந்துக்காமல் இருக்க முடியாது. அவனை எழுந்துருக்கி முதல்ல போ, கடங்காரனுக்கு போய் பதில் சொல்லு அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறது அங்கே கர்மாக்கள். புரியுதா? கர்மான்றது என்னங்க, ரியலாக ஃபீலாக இந்த உடம்போட சேர்த்து ஏற்றின்ட்டேங்க நான். கடன் வாங்கும்போதே பொறுப்பாளியாக மாறிட்டேன் நான். அப்படின்னா உடனே காரியம்லாம் பண்ணாமல் இருக்கிறதா? இல்லைப்பா, உண்மையில் காரியம் உங்ககிட்ட உண்மையாக செய்கிறது எதுன்னு பார்க்கறது. அது எண்ணம் கிடையாது, புத்தியில் கொண்ட
ஒரு முடிவெடுத்து என்னால் இவ்வளோ முடியும், என்னால் இவ்வளோ புரட்ட முடியும், இது பண்ண முடியும், அதை பண்ண முடியும் அப்படின்னு உன்னுடைய செல்வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நீயே யாருன்ற சம்மந்தப்பட்ட விஷயம். அதை தொட்டால் தான் வந்து கர்த்தா அழிவான். கர்த்தா அழியும் பொழுது எவ்வளோ கர்மம் வேணால் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு உண்மையான கர்த்தா யாருன்னு தெரியும். நான் கிடையாதுன்னு தெரியும், இந்த பிரபஞ்சமும் கிடையாதுன்னு தெரியும். ஆனாலும் இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உடலுக்கு ஒரு 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 பார்வையில், பையனுடைய பார்வையிலேருந்து அப்பன்னு பேர், மனைவியோட பார்வையிலேருந்து கணவன் பேர், தகப்பனோட பார்வையிலேருந்து மகன் பேர், நண்பர்கள் பார்வையிலேருந்து நண்பன் பேர், எதிரிகள் பார்வையிலேருந்து எதிரி பேர், இவ்வளோத்தையும் நான் வச்சு அடி பால் அடி வாங்கிட்டு இருக்குது. அது எதுவுமே இல்லைன்னு புரியும். அப்படின்னா எது? இந்த இந்த சத்தங்கள் அத்தனையும் ரிமூவ் ஆகிடும். சத்தங்கள் அத்தனையும் ரிமூவ் ஆகிடும். ஒரிஜினல் பொருள் இருக்கு பார்த்தீங்களா, ஆழ்ந்த உறக்கத்தில். அது மேலே தான் ஒரு மிருகம் மிருகமாக எழுந்துக்க போகிறது. ஒரு பசு பசுவாக எழுந்துக்கிறது வந்து, அந்த உணர்ச்சி பசுவாக மாறப்போகிறது வந்து, அதனுடைய உறக்கம் கலைந்தவுடன் அது பசுவாக ஆகப்போகிறது. அதனுடைய யானையினுடைய உறக்கம் கலைந்தவுடன் யானை ஆகப்போகிறது. ஒரு ஆட்டமினுடைய உறக்கம் கலைந்தவுடன் ஆட்டமாக பறக்க போகிறது. நம்மளுடைய உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் கலைந்தவுடன் நாம் கதாபாத்திரங்கள், அந்தந்த கதாபாத்திரங்களுடைய வீச்சில் ரியலாக இந்த உலகத்தை உண்மையாக்குவோம். இதுதான், இது பேர் தான் இந்த ஆறாம் அறிவு. இந்த அறிவை என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆழ அறியலை, சுட்டு எதிர்க்க எதிர்க்க இருக்கிறதெல்லாம் அறிஞ்சிருக்கு. எதிர்க்க இருக்குது என்ன? இந்த உலகத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான் எதிரிலிருந்து வந்தவைகள். சரியா? சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம், 2.5 3 வயசாக இருக்குது, எல்லாம் போகிறோம். மாமா அத்தை, மாமா அப்படியாக்கும், அத்தை அப்படி, அவங்க அப்படியாக்கும், இவங்க அப்படி, ஃப்ரெண்ட் அப்படியாக்கும், ஏரியா அப்படியாக்கும் அப்படின்னு எல்லாம் ஏற்றப்படுறது. சுட்டறிஞ்சு நீங்கள் கேட்காட்டி கூட அது ஏறிண்டே இருக்குங்க. அது பேர் தான் மரம். ஏன் ஏறுறதுன்னா, நீங்கள் அதெல்லாம் கேட்க வைக்கப்படணும். அதனால் நீங்கள் கஷ்டப்படணும், அனுபவிக்கப்படணும், இரட்டைகளில் இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் மூலத்தை ஆராயவே இல்லை. அதுக்கு வேண்டிய ஒரு குருவும் இல்லை, பிரபஞ்சமும் மண்ணை போட்டு முடி கொடுத்தும். ஒரு காரணம் இல்லை, லட்சம் காரணம். ஏன்னா சமஷ்டி மாயான்னு சொல்லப்படுற இதுவும் என்னமோ பெருசாக இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த உணர்ச்சி பிரபஞ்சம்